ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் வள்ளியப்பன் ஃப்ரம் மதுரை. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி நம்ம கட்டுற வீடெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் கட்டுறோம். அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்கு இந்த காங்கிரீட்டுன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்க வரைக்கும் இந்த காங்கிரீட்டோட பங்கு ரொம்பவே பெருசு. ஸோ அப்படிப்பட்ட அந்த காங்கிரீட்டை பற்றி தான் நம்பி இன்றைக்கி பேச போகிறோம். இந்த காங்கிரீட்டா, அதாவது இந்த சிமெண்ட்டு, மணல், ஜல்லி, அதெல்லாம் அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறது தானே? இதில் என்னென்ன சொல்ல போகிறீங்க? எல்லாத்துக்கும் தான் தெரியுமே தம்பி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். காங்கிரீட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை என்ன ப்ரொப்போர்ஷன்ஸில் நம்ம மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும், அப்புறம் நம்ம வீட்டுக்கெலாம் என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அண்ணே, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்ண்ணே, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு காங்கிரீட்னா என்ன? பைண்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிற சிமெண்ட்டு, அப்புறம் ஃபைன் அக்ரிகேட்டுன்னு சொல்கிற மணல், கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்கிற ஜல்லி. இதை கரெக்டான ரேஷியோவில் எடுத்து அதுக்கு தேவைப்படுற கரெக்டான அளவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறது தான் காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த பாலே எடுத்துக்கலாம். இப்போ ஆவினில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் பாக்கெட்ஸ் இருக்கும், அதாவது க்ரீன் கலர் பாக்கெட்டு, ஆரஞ்சு கலரு, ப்ரௌன் கலர், ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இவ்வளோ பெர்சன்ட் ஃபேட் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆரஞ்சு பாக்கெட் எடுத்தோம்னா 62 கிலோ கலோரி இருக்குது, க்ரீன் எடுத்தோம்னா 72 கிலோ கலோரி இருக்குது எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எல்லாமே பால் தான், ஆனால் அதில் உள்ள அந்த ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் எத்தனை பெர்சன்ட்டுன்றதை வச்சு அதில் உள்ள எனர்ஜி வந்து வேறுபடுது. அதே மாதிரி தான் இந்த காங்கிரீட்டும், நம்ம எந்த ப்ரொப்போர்ஷன்ஸில் இந்த மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறோம், சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட்டு, கோர்ஸ் அக்ரிகேட்லாம் என்ன ப்ரொப்போர்ஷன்ஸில் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்ட்ரென்த்து மாறுபடும். இப்போ இதில் கலரை வச்சு எப்படி பிரிக்கிறாங்களோ, நம்ம வந்து காங்கிரீட்டை பார்த்திங்கன்னா கிரேடை வச்சு நம்ம பிரிக்கிறோம். அதாவது M20, M25, M30, M35 அப்படின்னு நிறையா கிரேட்ஸ் இருக்குது. சரி, இந்த 20, 25 அதெல்லாம் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த 20, 25 அப்படின்றது என்னென்னா ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. அதாவது இப்போ ஒரு அடிக்கு ஒரு அடி அப்படின்னு எடுத்தோம்னா என்ன சொல்லுவோம், ஒரு சதுர அடி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு எம்எம்க்கு ஒரு எம்எம், ஒரு எம்எம் ஸ்கொயர், அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ அந்த காங்கிரீட் லோடு தாங்கும் அப்படின்றத குறிக்குது. இப்போ M20னா 20 நியூட்டன் பர் MM² அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு எம்எம் ஸ்கொயருக்கு அது வந்து 20 நியூட்டன் வரைக்கும் தாங்கும். அந்த எம்ன்றது என்னதுன்னா நம்ம பண்ணுற மிக்ஸு. அந்த 20 நியூட்டன் பர் MM² கிடைக்கணும்னா நம்ம என்ன ரேஷியோவில் அந்த சிமெண்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட்லாம் ஆட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்றத குறிக்குது. ஓ சரிண்ணே, இந்த கிரேடெல்லாம் ஓகே, ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணால் நல்லது? ஆ, கரெக்டான க்வெஸ்சன் தம்பி. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காங்கிரீட்டில் என்ன டைப் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். காங்கிரீட்டில் 2 டைப் இருக்குது, PCC, RCC. PCCன்றது பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட், RCCன்றது ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட். பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னா என்னன்னா, கம்பி கட்டாமல் நம்ம காங்கிரீட்டை பயன்படுத்துகிறோம்னா அதை வந்து பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கம்பி கட்டி அதில் நம்ம காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அதை வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட்டுக்கு மினிமம் இந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணணும், PCCனா இந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப நம்ம கம்பி கட்டி போடுற காங்கிரீட், அதாவது RCCக்கு மினிமமாக M20 கிரேடு நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் M20 தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறையா இடத்துல அதுக்கும் கம்மியாக M15 அதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, M20 பயன்படுத்தணும்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருமே அது ஃபாலோ பண்ணுறதில்லைன்னு சொல்கிறீங்களே, யாருமே கேட்க மாட்டாங்களா? ஆமாம் தம்பி, இந்த தவறு நிறையா இடத்துல நடக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, தெரிஞ்சவங்க வீடு கட்டினாலும் சரி, அப்படி பயன்படுத்தலைனாலும் நம்ம அதை கேட்டு மாற்றி அமைச்சிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுறேன், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயன்படும். சரி தம்பி, நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.